அனைத்து தமிழ்ஜங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியியல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, மெட்டல் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இது பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த முக்கால் ஜல்லி ஒன்றரை ஜல்லி, அதாவது 20 mm மெட்டல், 40 mm மெட்டல் எப்படி குவாலிட்டி பார்க்கலாம். இங்கே ஒரு சைட்டில் நம்ம இறக்கிருக்கோம், விழுப்புரம் சைட்டில். அது எப்படி இருக்குது, ஜல்லி எப்படி இருக்குது, அதை நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தலாங்கிறத சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40 mm ஜல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பெரிய ஜல்லியாக இருக்கணும். இப்போ நான் நிறைய இடத்துல இப்போ சென்னை போகிறாங்கலாம் பார்க்குறேன், 40 mm ஜல்லி பார்த்திங்கன்னா ஓவர் முக்கால்னு சொல்லிட்டு முக்கால் ஜல்லியோடைய இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கோனில் கோன் டைப்னு சொல்லுவோம், கோனில் உடைக்கிற 40 mm ஜல்லி. இதே வந்து இன்னும் கொஞ்சம் விஎஸ்ஐயில் உடைச்ச ஜல்லின்னா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுங்களேன், குண்டு குண்டாக இருக்கும், நல்லா ஷேப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஜல்லி யூஸ் பண்ணலாம். அது கிடைக்கலன்னா இந்த மாதிரியாவது யூஸ் பண்ணலாம். ஆனால் ஓவர் முக்கால் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா 40 mm நம்மளுக்கு இருக்கணும். இதை தான் வந்து பிசிசியாக யூஸ் பண்ணணும். ஃபுட்டிங்க்கு கீழே பிசிசி, பேஸ்மெண்ட்டுக்கு பிசிசி, பிளிந்து பிளிந்து பிசிசிலாம் போடுறோம்னா இந்த மாதிரி ஜல்லி யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீந்து இருக்கிற ஜல்லி கட்டுறோம் உங்களுக்கு. ஆனால் வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கால்லையே கொஞ்சம் பெரிய சைஸ், ஓவர் முக்கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நான் வந்து இப்போ சென்னை போகும்போது அதை நான் பார்த்தேன், அந்த மாதிரி பயன்படுத்துகிறத. அதை வந்து நம்ம வந்து அந்த பிசிசி பிளைன் சிமெண்ட் கனெக்ட் போகிற இடத்துல போயிட்டு 40 mm பதிலாக அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அது வந்து லோடு கண்டிப்பாக கம்மியாக தான் எடுக்கும். அதை வந்து ஒன்று நான் வந்து சொல்லணும்னு பார்த்தேன். அதில் வந்து நம்ம கோன் விஎஸ்ஐன்னு இருக்குது. 40 mm பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோன் கிடைச்சாலும் விஎஸ்ஐ கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, 40 mm வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வரேன். இது வந்து முக்கால் ஜல்லி, இது வந்து விஎஸ்ஐ ஜல்லி. விஎஸ்ஐ ஜல்லின்னா என்னென்னாக்கா, இந்த மாதிரி உருட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விஎஸ்ஐன்னா ஒன்றும் இல்லை, வெர்டிகல் சாஃப்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விஎஸ்ஐ ஜல்லி இது வந்து பார்த்திங்கன்னா, இதுலேயே எப்படி பார்த்தாலும் சின்ன ஜல்லி தான் செய்யும். ஒரு 10%லேருந்து 20% வரைக்கும் வந்து 10-15 mm ஜல்லி வந்து சின்னது அந்த ஜல்லடையில் சதைக்கும் போதே இந்த வரதான் செய்யும். இருந்தும் நம்ம வந்து கரெக்டான சைஸ் முக்கால் பயன்படுத்துறது நல்லது. ஒரு சில இடத்துல விஎஸ்ஐலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸும் கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம கரெக்ட் முக்கால் மாதிரி வாங்கினோம்னா நம்மளுக்கு அதை யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். டஸ்ட்டு இல்லாமல் வாங்கணும் எதுவுமே, அதாவது நல்லா ஃபில்டர் பண்ணி சதைச்சு தான் வருது. இருந்தும் வந்து அவங்க அந்த கொட்டி வச்சிருக்க இடத்துல இருக்கிற டெஸ்ட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வாங்கிக்கிறது நல்லது. இது நல்லா ஜல்லி நல்லாயிருக்கு. இதில் வந்து கோன் பார்த்திங்கன்னா சப்ப சப்பையாக இருக்கும். எல்லா ஜல்லியுமே பார்த்திங்கன்னா சப்ப சப்பையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சப்ப சப்பையாக இருக்கும். கோன் கோன்னா அந்த கிரஷரோடைய டைப்பு தான். கோன்னா பழைய மெத்தடு, இப்போ கொஞ்சம் இந்த விஎஸ்ஐ மாதிரி கொண்டு வந்துருங்க. இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உடச்சி வந்து திருப்பி விஎஸ்ஐயில் போய் வெர்டிகல் சாஃப்ட் இம்பாக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் உடச்சி வர ஜல்லி வந்து விஎஸ்ஐ ஜல்லின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ஆல் சைடு பார்க்குறதுக்கு முக்கால்ஞ்சி இருக்க மாதிரி இருக்கும். இது முக்கால் ஜல்லின்னு சொல்லுவோம், 20 mm ஜல்லின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த முக்கால் 20 mm வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒன்றரை ஜல்லி மட்டும், ஒன்றரை ஜல்லி வாங்கி பயன்படுத்துங்க. முக்கால் ஜல்லி, ஒன்றரை ஜல்லி உங்களுக்கு காமிச்சேன், எப்படி பயன்படுத்தலாம், எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து என்ன லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி நம்ம இன்னும் மெட்டல்லாம் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன வீடியோ நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டதுனால நம்ம இந்த வீடியோ எடுத்துவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.